அப்ப நல்ல கவனிங்க ஆங்கிலம் பேசுவதினால் நீங்கள் ஆதிக்கத்தில் இருக்கிற அர்த்தம் இல்லை பாவம் செய்கிறதினால் நீங்கள் பாவத்தில் அடிமையா இருக்கிற அர்த்தம் இல்லை ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இந்த ஃபேன் கனெக்ஷன்ல சுத்துறதுக்கும் இந்த ஃபேனை கனெக்ஷன் ஆஃப் பண்ணப்புற சுத்துறதுக்கும் சார் கையெடுத்துங்க சார் தேவனுடைய சாயல் மனிதன் என்றால் தேவனுடைய தாக்கம் மனிதன் என்ற அர்த்தம் தேவன் தேவ சாயலை மனிதன் இழந்து போனான் அப்படின்னு என்ன அர்த்தம் தேவனுடைய தாக்கத்தை அந்த வேவ்லென்ஸ் அவன் இழந்துட்டான் இப்போ மறுபடியும் ஞானஸ்நானம் எடுக்கும்போது மறுபடியும் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் கனெக்ட் ஆகிட்டான் இப்போ நீங்கள் சாதாரணமாக தான் உட்காந்துருக்கிறீங்க ஆனால் உங்கள் மேலே ஒரு சாயல் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வேறு ஒரு மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட ஒரு எலக்ட்ரிக் இண்டக்ஷனோட இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த தாக்கம் உங்கள் மீது இருந்து கொண்டே இருக்கிறது இதுதான் சாயல் இப்போ மரணத்தின் சாயல்னா மரணத்தின் தாக்கம் உங்களுக்குள் இருக்கிறது மரணத்தின் தாக்கம் என்றால் என்ன மரித்ததின் ஆசீர்வாதம்னா என்ன அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை செத்த பிறகு அனுபவிக்காமல் இப்போவே அனுபவிக்கலாம் அதில் ஒன்று மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாகி விடுதலையாக இருக்கிறான் நீ மரித்த சாயல் என் மேலே இருக்குது நான் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறேன் அந்த டெத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் என் மேலே இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா நல்லா கவனிங்க நீங்கள் பாவத்துக்கு நீங்களாகி விடுதலையாக இருக்கீங்க யார் யார் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க கை தூக்குங்க நல்லா கை தூக்குங்க ஒரு அல்லையா சொல்லுங்கள் நீங்கள் எல்லாம் என்ன சாயல் நினைக்கப்பட்டிருக்கீங்க மரணத்தின் சாயல் அப்படின்னா மரணத்துடைய தாக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க இப்போ மரணத்தோட தாக்கம் என்னன்னா செத்தவனுக்கு பாவ சோதனையே வராது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டான் புரியுதா அப்படியே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற போது பாவத்திலேருந்து விடுதலை ஆகிட்டீங்க எல்லாம் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பாவத்திலேருந்து விடுதலை ஆகிட்டீங்க இந்த பக்கம் கைப்பிடி சொல்லுங்கள் பாவத்திலேருந்து விடுதலை ஆகிட்டீங்க இந்த பக்கம் இதுக்கு சொல்லுங்கள் பாவத்திலேருந்து விடுதலை ஆகிட்டீங்க முடிச்சிட்டிங்களா இப்போ சொன்னார பார்த்துக்கலாம் அப்புறம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கேளுங்க விடுதலை ஆகிட்டேன்றீங்க அப்புறம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ கேட்டார்ல ஒருத்தர் விடுதலை ஆகிட்டேன்றீங்க அப்புறம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அவருக்கு பதில் சொல்லுங்கள் பிரிட்டிஷ் காலத்தில் நாங்கள் விடுதலை ஆகிட்டோம் ஆனால் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்கிறோம் கை தட்டுங்க நாங்கள் இங்கிலீஷ் பேசுகிறனால பிரிட்டன் கவர்மெண்ட்டு கீழே அடிமையாக இருக்கிறோன்னு அர்த்தம் இல்லை நாங்கள் அடிமையாக இருந்தப்போ பேசுகிற இங்கிலீஷ் வேறு இப்போ விடுதலை அங்கே இங்கிலீஷ் பேசித்தான் ஆகணுன்ற சூழ்நிலை இப்போ நாங்கள் விடுதலை ஆகிட்டோம் நாங்கள் நினச்சா இங்கிலீஷ் பேசலாம் பேசாமல் இருக்கலாம் ஆனால் ஒன்று பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கீழே நாங்கள் இல்லை கையத்தட்டே இட்ஸ் அ வெரி ப்ரெஷியஸ் ரெவலேஷன் You should not forget this image. You are delivered from sin. நீ பாவத்திலிருந்து விடுதலையா இருக்கிற நீ செய்கிற செயல்களினால நீ பாவத்துக்கு அடிமையா இருக்கிற அர்த்தம் கிடையாது இன்னைக்கு நாம் ஆங்கிலம் பேசுகிறபடினால் பிரிட்டனுடைய ஆதிக்கத்தின் அடிமையா இருக்கிறோம் என்ற அர்த்தம் கிடையாது நான் அடிமையா இருந்தேன் என்றால் நான் கம்பல்சரி பேசணும் அப்ப நல்லா கவனிங்க ஆங்கிலம் பேசுவதனால் நீங்கள் ஆதிக்கத்தில் இருக்கிற அர்த்தம் இல்லை பாவம் செய்கிறதினால் நீங்கள் பாவத்தில் அடிமையாக இருக்கிற அர்த்தம் இல்லை ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது இந்த ஃபேனு கனெக்ஷனில் சுற்றுறதுக்கும் இந்த ஃபேனை கனெக்ஷன் ஆஃப் பண்ண பிறகு சுற்றுறதுக்கும் சாரு கையத்தட்டுங்க சாரு அப்போ எப்போ எனக்குள்ள இந்த மாற்றங்கள் வரும் எப்போ இதை நீ புரிஞ்சுக்கிறியோ இதை நீ புரிஞ்சுக்கிட்ட உடனே உன் செயல்கள் அவனுடைய வல்லமையின் கீழ் இல்லை என்பதை புரிந்து கொள்ளும் போது நீங்கள் விடுதலையை 24 மணி நேரம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள் கிரேஸ் இஸ் நாட் அ சப்ஜெக்ட் இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றை சரியாக அனுபவிக்காமல் தைரியமாய் பேச முடியாது